நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மோடி அடிச்ச அடியில எதிர்க்கட்சிகள் அத்தனையும் கதறுவது ஏன் நேத்து நாடாளுமன்ற கூட்டமானது நடந்து முடிந்தது அந்த கூட்டத்தினுடைய முடிவில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் மோடி அவர்கள் மக்களுடைய எழுச்சிக்கு முன்பாக மண்டியிட்டு விட்டார் அப்படின்னு சொல்றார் இந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற்றதை தான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிடுறார் அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி மன்னனே இருந்தாலும் சரி மக்களுடைய எழுச்சிக்கு முன்பாக மண்டியிட்டு தான் ஆக வேண்டும் அதாவது ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசு மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை காது கொடுத்து கேட்டா மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் விதமாக அவங்க கோரிக்கை நிறைவேற்றினால் அது மண்டிட்டதாக அர்த்தம் என்று ராகுல் காந்தி நினைச்சுக்கிட்டா அப்ப மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே மண்டிட்டது தவறு கிடையாது இந்த காங்கிரஸ் போன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்ற கட்சிகளுடைய அடாவடி அரசியலுக்கு மண்டிட்டு இருந்தார் என்று சொன்னால் வச்சுங்க அது வெட்கக்கேடானது இப்ப மோடிக்கு நல்ல பேர் தான் கிடைச்சிருக்கும் அதாவது நேத்து பார்லிமெண்ட்ல கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் சுமூகமாக பார்லிமெண்ட்டை நடத்த விட்டு இருக்க மாட்டாங்க என்று உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நேத்து பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்க அதே மாதிரி ஆளுங்கட்சி என்ன பண்ணியது 12 எம்பிக்களை வேற சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஏன் பண்ணிருக்காங்க அதனை தாண்டி திமுக எம்பியை பார்த்து மாநிலங்களவை சபாநாயகராக இருக்கின்ற நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒரு விஷயம் சொல்லியிருக்கின்றார் அதை பற்றியும் பார்க்கலாம் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் பார்லிமெண்ட் கூட்டம் முடிவுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் பேட்டி எடுத்த விஷயங்கள் அத்தனையும் அலச போறோம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க வாங்க முதல் செய்திக்கு போகலாம் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் விவாதங்களையோ அல்லது எதிர்க்கட்சியுடைய குரலையோ கேட்பதற்கு துணிச்சல் கிடையாது அப்படின்னு சொல்றார் ஏன் சொல்றாரு மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் இல்லையா அந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறுவதற்கு முன்பாக விவாதம் நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தார்கள் முடிந்து போன விஷயத்தை இந்த அவையில பேசி என்ன பண்ண போறாங்க இது தொடர்பாக ராகுல் காந்தி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா சட்டம் கொண்டு வருகின்ற போதும் சரி விவாதம் நடத்தல அதே மாதிரி சட்டத்தை நீக்கின்ற போதும் விவாதம் நடத்தல அப்புறம் இந்த சட்டத்துல என்ன இருக்குது என்று மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அதனால விவாதம் நடத்திருக்க வேண்டும் அப்படின்னும் அதே மாதிரி தேர்தலை மனதில் வைத்துத்தான் இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றார் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்றத்தை முடக்குகின்றார்கள் என்றால் எதற்காக மக்கள் நலன் சார்ந்தா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எதிர்க்கட்சிகள் செய்வதா இருந்தா மக்கள் பெருவெள்ளத்திலும் சரி கொரோனா தருணத்திலும் சரி மிகவும் அவதிப்பட்டார்கள் மக்களுக்காக எதிர்க்கட்சிகள் என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க அவங்களால அதை ஆதாரமா காட்ட முடியுமா அதாவது எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒன்னே ஒண்ணுதான் மனசுல நினைத்துக் கொண்டு பார்லிமெண்ட் முடக்கிறாங்க மோடியை யாரு வலிமையா எதிர்ப்பது அப்படி வலிமையா எதிர்க்கின்றவங்க தலைமையில தான் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைய போறாங்க அதனால் மோடியை எதிர்க்கிறவங்க யாரு வலிமையா நானா நீயா இந்த போட்டியின் காரணமாகத்தான் நேற்று ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்காங்க எதிர்க்கட்சிகளுக்கு உண்மையாகவே மக்கள் மீது நம்பிக்கையும் மக்கள் மீது அக்கறையும் இருந்தா அடாடா ஒரு நாள் நாடாளுமன்ற கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு கோடிகள் செலவாகுது அந்த பணங்கள் மொத்தம் மக்களுடைய பணம் இல்லையா மக்கள்கிட்ட தானே வரி பணமா வாங்குறோம் அப்போ ஆளும் தரப்பு என்ன சொல்லுதோ அதை செவி கொடுத்து கொஞ்சம் எதிர்க்கட்சி கேட்கணுமா இல்லையா அதாவது ஏன் ஆளுங்கட்சி சொல்றத செவி கொடுத்து எதிர்க்கட்சி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா மக்கள் 5 வருஷத்துக்கு நீங்க எங்களை ஆளலாம் நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க என்று கணக்கிட்டு உங்ககிட்ட இருந்த அதிகாரத்தை பறிப்பதோ அல்லது மீண்டும் உங்களை ஆட்சிக்கு வர வைப்பதோ நாங்க பாத்துக்கிறோம் 5 வருஷத்துக்கு நீங்க எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க உங்க பேச்சை நாங்க கேட்கறோம் என்று மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்திருக்காங்க மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்களோ அவங்களுடைய பேச்சை முதல்ல கேட்கணும் அது சரியா சரியில்லையா என்று தெரிந்து கொண்டுதான் எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பதோ அல்லது கோரிக்கை வைப்பதோ எல்லாம் நடக்கலாம் ஆனா நாடாளுமன்றத்துல கூடன உடனே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை முடக்கணும் என்ற போர்வையில சபாநாயகரை முற்றுகிட்டு கொண்டு ஒரே கூச்சல் எந்த ஒரு நாட்டிலும் சரி என்ன இலக்கு என்ன பேச வந்திருக்காங்க இந்த கூட்டத்தினுடைய
பத்து அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதுல எதையாவது வந்து பேசுவதற்கோ அல்லது அவற்றை பற்றியான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கோ நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற எம்பிக்கள் ஆர்வம் காட்டினாங்களா? கிடையாது. மோடியை எதிர்ப்பது யார்? கடைசி வரைக்கும் இந்த விவசாய சட்டங்கள் பற்றியே பிரச்சனை கிளப்பி முடிந்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் கிளப்பி யாரு தகுதியான ஆளுமை மோடிக்கு எதிராக அப்படின்னு நிரூபிப்பதற்காகவே நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார்கள். அரசியல் செய்ய வேண்டியது நாடாளுமன்றத்துக்குள்ளவா இல்ல வெளியிலயா? இது பட்டவர்த்தனமாக வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெளிவாகவே உரைத்தார். திமுக எம்பி ராஜசேகர் அவர்கள் தமிழில் பதவியேற்றார். திமுக சார்பாக 3 எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மாநிலங்களவை உறுப்பினராக. ஒன்று கனிமொழி சோமு, இன்னொன்று எம்எம் அப்துல்லா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர். இதுல ராஜசேகர் அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது வெல்க தளபதி, வெல்க உதயநிதி அண்ணன் அப்படின்னு சொன்னார். உடனடியாக குறுக்கிட்டு நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அவை குறிப்பில் எது இடம்பெற வேண்டும் எது இடம்பெறக்கூடாது என்பதெல்லாம் ஒரு நியதி இருக்கிறது. நீங்க உங்க கட்சியை பற்றி பேசுகின்ற புகழ் உரை அத்தனையும் வெளியே பேசிங்க, நீங்க அவைக்குள்ளாக பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அவை குறிப்பில் கண்டிப்பா இருக்காது, அதனால இதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னார். சோ நீங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்களே கண்டி, தங்களை சார்ந்த தலைவர்களை புகழ வேண்டும் என்று நினைக்கிறாங்களே கண்டி, தங்களுடைய தலைமை தன்னை கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நினைக்கிறாங்களே கண்டி. அண்ணா பேசின மாதிரி, ஜெயலலிதா அவர்கள் அவையில பேசின மாதிரி, அதனை தாண்டி சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் பிரச்சனை பேசுற மாதிரி ஒரு பொழுதும் சரி காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ அதனை தாண்டி மற்ற எதிர்கட்சிகளோ பேசவே இல்லை. இதுதான் வந்து அவை முடக்குவதற்கான காரணமா இருக்கு. அதாவது விவசாயிகள் வந்து டெல்லியில போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்க டிசம்பர் 4 தான் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குவோமோ இல்ல என்பதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல 700 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்புக்கு மோடி தான் காரணமா? அதனால மன்னிப்பு கேட்கணுமா ராகுல் காந்தி? இந்த இடத்துல ஒன்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த விவசாயிகள் போராட்டத்தை யார் ஒருங்கிணைத்தது? சோ போராட்டத்தை ஒருங்கிணைத்து போராடுங்கள் என்று வழிகாட்டியவர்கள் தான் இந்த 700 பேர் உயிரிழந்ததுக்கு பொறுப்பேற்கணும். ஆனால் போராட்டம் வேண்டாம், உங்களுடைய அத்தனை கோரிக்கையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட் 700 பேர் உயிரிழப்புக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதனால ராகுல் காந்தி சொல்றாரு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு. இதேதான் விவசாய சங்க தலைவராக போராட்டத்தை முன்னின்று நடத்துகின்ற ராக்கெட் தியாகத் அவர்களும் குறிப்பிடுறார். சோ எதிர்கட்சிகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நாட்டுக்கு நல்லதா? சோ இவங்க நாட்டு மக்களுடைய நலனுக்காகவோ விவசாய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றோ என்னவெல்லாம் கிடையாது. மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணணும், அதுக்கு இந்த விவசாயிகள் என்று போர்வையில டெல்லியில் இருக்கிறவங்கள பயன்படுத்துறாங்க. இல்லை என்றால் சட்டத்தை வாபஸ் வாங்க, நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னவங்க தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருப்பது எந்த நியாயம்? அதனால இது தவறு. ஆகையினால் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து மக்கள் வரி பணம் தான் வீணடிக்கப்பட்டது என்று ஒரு பொழுதும் சரி மோடி அவர்கள் விவாதத்தை கண்டு பயப்படவும் இல்ல, இந்த எதிர்கட்சிகளை வெட்டி அரசியலை கண்டு மண்டியிடவும் இல்ல. சரி 12 பேர் எதுக்கப்பா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, கடந்த முறை நடந்த பாராளுமன்ற கூட்டத்தை இந்த 12 பேரும் வந்து முடக்கினாங்க. அதனை தாண்டி ஒழுங்கினமாக நடந்து கொண்டார்கள். ஏற்கனவே கடந்த பாராளுமன்றம் நடக்கின்ற போதே சொன்னாங்க, இவங்க மீது அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க, அதை எடுத்திருக்காங்க. மோடியுடைய எண்ணம் எல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த பாராளுமன்ற கூட்டமானது மக்கள் வரி பணத்தை சரியா செலவிட்டு பல ஆரோக்கியமான விஷயங்கள் விவாதம் பண்ணணும், குளிர்காலம் வந்து வருது, எல்லை பாதுகாப்புல இருந்து நாட்டு மக்களுடைய அத்தியாவசிய தேவை வரைக்கும் நிறைவேற்ற வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம், ஆகையினால இது ஆரோக்கியமா இருக்கணும், இந்த 12 பேரை விட்டா இப்படியேதான் பண்ணிட்டு இருப்பாங்க, பனிஷ்மெண்ட் என்று ஒன்று கொடுத்தாதான் இவங்களுக்கு பயம் இருக்கும், ஒழுக்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடந்துக்குவாங்க அப்படின்றதுக்காக தான். உடனடியா எல்லா எதிர்கட்சிகளும் நீங்க இந்த 12 பேரை சஸ்பெண்ட் செய்தது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு கூவ வந்துட்டாங்க. அவங்க என்ன தவறு செய்தார்கள், அவங்க கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடந்துகிட்டாங்க என்பதை பற்றி எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்காம இவங்களை ஒரு தியாகி மாதிரி எதிர்கட்சிகள் சித்தரிக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக தவறான ஒரு விஷயம். நம்ம நாட்டு மக்களுக்கு பொதுவா எது தெரியுமோ அது போய் சேரக்கூடாது என்றே பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வேலை பார்க்கிறாங்க. அதனாலதான் நேற்று நாடாளுமன்றமானது முடக்கப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
மோடியை பொறுத்து வரைக்கும் எதிர்க்கட்சிகள் நியாயமான கோரிக்கை வைத்தால் கண்டிப்பாக செவி மடிப்பார். அதனால தேவை இல்லாம இந்த பாரதிய ஜனதா ஆட்சியை அகற்றுவதற்கு இந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரை தான் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மக்களுக்கானவற்றை கேட்டு ஆளுங்கட்சியிடம் இருந்து மக்களுக்கு தரணும் என்ற எண்ணம் துளியும் இல்லை. அப்படி இருந்தா கண்டிப்பா ஆரோக்கியமான விவாதத்துக்கும் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா கேள்விக்கும் பதிலளிக்கிறோம், முதல்ல அவை அமைதியா நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அமைதியா இருக்க சொன்னீங்க, அமைதியா இருந்தோம், ஏன் எங்க கேள்விக்கு பதிலளிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கிறவங்க அடி ஆட்களா இல்ல அரசியல்வாதிகளா அப்படின்றது நமக்கு தெரியல. இனி வருகின்ற கூட்டத்தொடர்ல என்னென்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.